இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த நாளிலும் தன் இருதயத்திலே நாம் தேவனுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று நாம் தியானித்தோம். இந்த நாளிலும் நம்முடைய சரீரத்தை அவருக்கு பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதைத்தான் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 12:1 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சரீரங்களை தேவன் நமக்கு தந்த நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவபலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இதே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று நாம் எழுதியிருக்கிறது. கொடுங்கள் என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய சரீரத்தை பரிசுத்த ஜீவபலியாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் அவருடைய சரீரத்தையும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் நமக்கு தந்து நம்மை மீட்டு கொண்டார். அவருடைய இரத்தத்தை கிரயமாக கொண்டு நம்மை மீட்டு கொண்டார். என்னுடைய மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நித்திய ஜீவனை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரத்தை அவர் மாசில்லாத குற்றமில்லாத கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்தார். அதே போல நம்முடைய சரீரத்தையும் பரிசுத்தமும் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்றால் நம்முடைய சரீரம் நம்முடையது அல்ல, அது கிறிஸ்துவினுடையது. அவர் கிரயத்தால் பெற்றுக்கொண்ட சரீரம். அதனால் நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு அவருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய அவயவங்களாக இருக்கிறோம். கிறிஸ்து நம்முடைய சரீரமாக இருக்கிறார். அவருடைய சரீரத்திற்குள் நாம் ஒவ்வொருவரும் அவயங்களாக இருக்கிறோம். அதனால் நாம் கிறிஸ்துவினுடையவர்கள். நம்முடைய சரீரம் கிறிஸ்துவினுடையது. பரிசுத்த ஆவியானவர் அதிலே வாசமாக இருக்கிறார். நம்முடைய சரீரம் எதுவாக இருக்கிறது என்றால் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் வாசஸ்தலமாக இருக்கிறது. சொல்கிறார்ல, உங்களுடைய சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? நாம் கர்த்தருடையவர்கள். நம்முடைய சரீரம் கிறிஸ்து தங்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறது. நீங்கள் என்னுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் நான் அவர்களை கெடுத்து போடுவேன் என்று சொல்கிறார். அப்போது அந்த சரீரமாகிய அந்த பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய அந்த ஆலயத்தை, அந்த கிறிஸ்துவின் அவயமாக இருக்கிற அந்த சரீரத்தை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவன் எந்த பாவம் செய்தாலும் அது வந்து சரீரத்துக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனால் இந்த வேசித்தனமான பாவங்கள், விபச்சாரத்தனமான பாவங்கள் செய்தால் ஒரு மனுஷன் தன்னுடைய சொந்த சரீரத்திற்கு விரோதமாக பாவம் செய்கிறான். அந்த சரீரத்தை அந்த தீட்டுப்படுத்தாதபடி வேசித்தனம், விபச்சாரம் என்ற பாவங்களினாலும், போதை வஸ்துக்கள் என்ற பாவங்களினாலும் நான் தீட்டுப்படுத்தாதபடி பரிசுத்தமாக அந்த சரீரத்தை நமக்கு தந்தவரிடத்திலே பரிசுத்தமும் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவருடைய அவயங்களாக இருக்கிற நாம், அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய சரீரத்திலே நாம் ஒவ்வொருவரும் அவயங்களாக இருக்கிறோம். அவர் பரிசுத்தராக இருக்கிறார். அவருடைய இரத்தத்தை தந்து நம்மை பரிசுத்த பண்ண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த இரத்தத்தினால் அவயங்களாகிய நாமும் பரிசுத்தமாய் காக்கப்பட்டு அவரிடத்திலே நாம் ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய சரீரத்திலே ஒவ்வொரு அவயங்களையும் நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். கண்கள், நம்முடைய கண்களை பார்க்கும் பொழுது கண்களின் இச்சையில் இருந்து நாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். கண்கள் ஒரு மனிதனுக்கு வந்து தெளிவாக இருந்தால் அவனுடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் என்று எண்ணப்படுகிறது. கண்களினால் நாம் இச்சையான காரியங்களை பார்ப்பது, அல்லது பொறாமையோட நாம் பார்ப்பது, பெருமை காணப்படுவது, மேட்டிமை, எல்லாம் கர்த்தருக்கு விரோதமான பகையாய் பாவங்களாய் காணப்படுகிறது. அப்பொழுது இந்த கண் தெளிவாய் இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் தெளிவாய் இருக்கும். அந்த கண் கெட்டதா இருக்குமானால் நம்முடைய சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சரீரம் இருளடையாதபடி, நம்முடைய சரீரம் தீட்டுப்படுத்தப்படாதபடி, நம்முடைய சரீரம் கெட்டு போகாதபடி, பாவத்தினால் அது கெட்டு போகாதபடி, அந்த பரிசுத்தர் தங்கும் ஆலயத்தை நாம் கெடுத்து கொள்ளாதபடி அதை பரிசுத்தமாய் காத்து தேவனிடத்திலே ஜீவ பலியாக ஒப்பு
ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்படி இந்த சரீரத்தை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள முடியும்னா, தேவன் நமக்குள் வரும் பொழுது நம்ம அந்த சரீரத்தை கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அப்படியே சரீரத்தை அந்த சாவுக்கு எதுவான எல்லா பாவங்களிலிருந்து நாம் அதை மேற்கொண்டு அதை தப்புவித்து நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள முடியும். கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பின ஆவியானவர் நமக்குள் வாசமாக இருந்தால் அந்த சாவுக்கு எதுவான சரீரங்களை உயிர்ப்பிப்பார் என்று எழுதியிருக்கிறது போல, அந்த பாவமான எந்த காரியமும் நம்மை அடிமைப்படுத்தாதபடி, நம்மை மேற்கொள்ளாதபடி அந்த கிறிஸ்துவினால் பரிசுத்த ஆவியினால் நாம் காத்து கொண்டால் நாமும் நம்முடைய சரீரத்தை இயேசு நமக்கு தந்தது போல, அவருடைய கிரயத்தினால் அவருடைய இரத்தத்தினாலும் அவருடைய சரீரத்தினாலும் நமக்கு தந்து நம்மை மீட்டு கொண்டது போல, நாமும் கடைசி நாட்களில் நம்முடைய சரீரத்தை கிறிஸ்து விரும்புகிற பரிசுத்தமும் ஜீவனுள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் அதற்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த சரீரம் கர்த்தருடையது, அவருடைய அவயங்களில் ஒன்றாக நாம் காணப்படுகிறோம். நாம் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அதை கிறித்து போடுவார். நம்முடைய சரீரம் கிறிஸ்து தங்கக்கூடிய, ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. ஒரு தேவாலயத்தையே கிறிஸ்து பார்த்து சொல்கிறார், என்னுடைய ஆலயத்தை வியாபார கூடமாக்காதீர்கள், ஜெப வீடு, என்னுடைய தேவனுடைய வீடு ஜெப வீடு எனப்படும், அதை கள்ளர் குகை ஆக்காதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல இது தேவன் தங்கக்கூடிய ஒரு ஆலயம், என்ன பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம். அதை ஒரு காலம் நான் கெடுத்து போட மாட்டேன் என்று அந்த தீர்மானத்தோடு பரிசுத்த ஆவியானுடைய துணையால் அதை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு இந்த இடத்திலே ஒப்பு கொடுக்க நாம் ஒருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தரும்படியாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா. கேட்ட வார்த்தைகளுக்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆண்டவரே, நீர் உம்முடைய சரீரத்தையும் உம்முடைய இரத்தத்தையும் உம்முடைய ஜீவனும் எங்களுக்கு தந்து எங்களை மீட்டுக்கொண்டு கர்த்தாவே விலையேறப்பெற்ற அந்த இரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து கழுவினதற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்களும் அதை உணர்ந்தவர்களாக எங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தாதபடி, பாவங்களினால் தீட்டுப்படுத்தாதபடி, பாவத்திற்கு அடிமையாகாதபடி, பாவம் எங்களை மேற்கொள்ள விடாதபடி உம்முடைய கிருபையினால் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தரங்களை உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் வந்து வாசம் செய்யும் ஸ்தலமாக, எங்கள் ஆலயமாக கர்த்தாவே எங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். சுவாமி, எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை.